நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோ மத்தபற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு க்ரீன் கலர் வந்து பேஸ் கூட போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இந்த மாதிரி டிசைன் போட போகிறோம் இந்த டிசைனை வந்து எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு டுசேட் அப்புறம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பக்கத்தில் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான்ச்சே பெயிண்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் மேலே மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அண்ட் ட்ரஷன் டிச் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நன்றில்லை பாருங்கள் நான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிசைன் எதாவது போட போகிறோம் டிசைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை நான் எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கட்டின ரீ பெயிண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு கோடை வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து நல்லா தேய்ச்சிட்டு ப்ரேம் ரோட் கூட அந்த அப்ளை பெயிண்ட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் ராயல் லக்ஸரி எமோஷன் தான் வாங்கி வந்திருக்கேன் இதில் தான் டிசைன் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இது நம்ம கலராக வாங்கும் போஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி ரேட் சொல்லுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி ரூபாய் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அதாவது கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து பாருங்கள் அந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் வாங்கிட்டு வந்து கலரு ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அந்த டப்பாயை வந்து எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டபாய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது டப்பாயில் வந்து கொஞ்சமாக ஒட்டிகிட்ருக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா டைட்டாக முடிட்டு இது மாதிரி நல்லா குளிக்கிட்டு மீண்டும் நம்ம வந்து நம்ம இல்லை பெயிண்ட்டு அதில் பெயிண்டில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வாங்கிட்டு வந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் சிக்ஸ் ஒன் இந்த கலர் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதாவது ராயல் எக்ஸ எமில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் சிக்ஸ் ஒன் இந்த நம்பர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும் பாருங்க ஃபஸ்ட் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிறது வந்து பாருங்க ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு மீண்டும் செகண்ட் கூட அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி கிடைக்கும் அதேமாதிரி இந்த பெயிண்ட் எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஐநூறு எம்எல் ஊற்றலாம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் வந்து பாருங்க அதிகமாக தண்ணி சேர்த்துக்கல கொஞ்சமாக ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க நான் இப்போ இந்த டிசைன் தான் போட போகிறேன் இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சீட்டோடைய நீளம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு அடி இருக்கும் அகலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடி இருக்கும் இந்த ஷீட்டோட அளவு இப்போ எதை வச்சு தான் டிசைன் வந்து போட போகிறேன் டிசைன் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் எடுத்துட்டேன் ராயல் லக்ஸரி எமோஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன் இல்லை தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திக்காகவே எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இதுக்கு டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி பாஞ்சு ரோல் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பக்காக வரும் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு கோர் நான் பெயிண்டிங் பண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு பிறகு பல டிசைன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் அழகாக வந்து வச்சுட்டு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணவே வந்து பார்த்தோன்னா அந்த டிசைன் வந்து அழகாக உட்காந்துட்டு பாருங்கள் அளவுக்கு செம்மையாக உட்காந்துருக்கு பெயிண்ட் தொடர்பாக நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் மீடியமாக எடுத்துக்கணும் ரோலரில் அதிகமாக எடுத்துகிட்டு நம்ம பெயிண்ட் வந்து ஒழுவ ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நீங்கள் டிசைன் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் வந்து எந்த அளவுக்கு நீளம் மட்டும் அகலம் அதாவது பார்த்தோம்னா நீளம் இலம் இருக்குது அகலம் விளக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மாதிரி நம்ம ஷீட்டோட அளவு என்னென்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு இதில் எத்தனை டிசைனை வந்து எப்படி உக்காரோ சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடைவெளி விட்டு சென்டர் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிசைன் வந்து போட்டால் உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வச்சு நான் அப்படியே அழுந்துட்டேன் அழுந்து பாட்டு எனக்கு இத்தினி வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தில் திணி வரும் அகலத்தில் திணி வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வந்து கெஸ்ட் பண்ணிவிட்டேன் கெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் சுகராக இன்னும் தெளிவாக அழகாக வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து வால்ஸில் வந்து போடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பவுடர் அதாவது பார்த்தீங்கன்னா பட்டி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் நூலில் தொட்டு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து லைன் அடிச்சிக்கலாம் லைன் அடிச்சுட்டு நீங்கள் மேலே வந்து பாருங்க இந்த ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் அழகாக வந்து லைன் பை லைனை பாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நேர் நேராக பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்வையிலேயே போட்டுவிட்டேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இது மாதிரி டிசைன் போடுற மாதிரி ஐடியா இருக்கும் போதுலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வச்சு கட்டம் போட்டுட்டு அதில் வந்து நான் டிசைன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பராக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பார்வையில் போட உங்களுக்கு பக்காவாக வரும் ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் அவ்வளோ சரியாக போட மாட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் நேர் பார்த்து போகிற ஐடியா இருக்கிறதால நம்ம அப்படியே போட்டுடுறோம் உங்களுக்கு வந்து நான் நூலில் வந்து எப்படி லைன் அடிச்சுட்டு போடுறது சொல்லி அடுத்த அடுத்து விடலை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை வந்து பக்கத்தில் வச்சு வச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் ரோலர் ஓட்டினா போதும் பக்காவாக வந்துடும் டிசைனு நீங்கள் ஒரு முறை பெயிண்ட் தொட்டாவே போதும் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு மூணு பூவாவது போடலாம் நீங்கள் அடிக்கடி தொடணும்னு அவசியம் கிடையாது ஒரு முறை நீங்கள் தொட்டாவே மூணு பூ டிசைன் போடலாம் பாருங்கள் எப்படி நேர் நேராக போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஒரு மாதிரியாகவும் அடுத்த லைன் வந்து பாருங்கன்னா அதுக்கு சண்ட்ரான் வர மாதிரி போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு பக்கம் இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்